அன்பு மாணவ செல்வங்களுக்கு டிடி டெக் பிசிக்ஸ் சேனலின் அன்பான வணக்கங்கள். நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் சார்ஜ் பை தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். ரைட்டுங்களா? இந்த கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th பிசிக்ஸ்ல செகண்ட் வால்யூம்ல நியூக்ளியர் பிசிக்ஸ் அந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ரைட்டுங்களா? இப்போ நாம வந்து இந்த காணொலிக்குள்ள போகலாம். அதாவது ஸ்பெசிபிக் சார்ஜ், ஸ்பெசிபிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நாம எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரானை தான் கேத்தோடுன்னு சொல்லுவோம், கேத்தோட் ரேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எலக்ட்ரானை கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அந்த எலக்ட்ரானை அதனோட மாசால் நம்ம டிவைட் பண்ணி ஸ்பெசிபிக் சார்ஜை டிட்டர்மின் பண்ணுறோம். ரைட்டுங்களா? இது ஒரு பெரிய லேண்ட்மார்க் இந்த ஃபிசிக்ஸ். ரைட்டுங்களா? இதை டிட்டர்மின் பண்ணது யார் அப்படின்னா, இந்த ஜே ஜே தாம்சன். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இபை எம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் என்ன சொல்லணும்னா, ஸ்பெசிபிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கோம். இந்த ஸ்பெசிபிக் சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவர் என்ன பிரின்சிபலை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது இந்த கேத்தோடு ரே, இதுலேருந்து வரக்கூடிய கேத்தோடு ரே டிஃப்ளெக்ஷன் ஆகும், போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால டிஃப்ளெக்ஸ் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இதை தான் இவர் வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு, அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னுள்ளதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, இது ஒரு கூலிஜ் டியூப், அதாவது டிஸ்சார்ஜ் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். கேத்தோடு ரே டிஸ்சார்ஜ் டியூப், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கேத்தோடு இருக்குது, ஒரு ஆனோடு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேத்தோடு, கேத்தோடில் இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை நாம் இதோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லோ டென்ஷன் பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். இந்த லோ டென்ஷன் பேட்டரியை கொடுக்கும்போது அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகும். ஸோ இது நாம் படிச்சுக்கோ, தெர்மியானிக் ப்ராசஸ். ஸோ அந்த கான்செப்ட் படி இங்கே இருக்கக்கூடிய கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகும். ஸோ அதை நம்ம கேத்தோட்ரே அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹை வோல்டேஜ் பேட்டரியை வந்து ஆனோடோட கனெக்ட் பண்ணுறோம். ஆனோடு வந்து ஒரு டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் டெர்மினல் அங்கே கொடுக்கும்போது ஆனோடு ஹை வோல்டேஜ் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, வெளியில் வரக்கூடிய இந்த கேத்தோட்ரேயை இது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். ரைட்டுங்களா? ஏன்னா கேத்தோட்ரேக்கு வந்து நெகட்டிவ் நேச்சர் இருக்கும். ஸோ அதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆனோடுக்கு நடுவில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஹோல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆனோடை இழுக்கும்போது அந்த ஹோல் வழியே வெளியே வந்துடும். வெளியில் வரக்கூடிய இந்த ஆனோடுக்கு வந்து ஒரு ஹை ஸ்பீடு இருந்திருக்கும். ரைட்டுங்களா? அப்போ அந்த ஹை ஸ்பீடில் இருக்கக்கூடிய இந்த ஆனோடு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ளாடி வரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, பாசிட்டிவ் பிளேட் மேலே இருந்தோம் அப்படின்னா இதனோட டிஃப்ளெக்ஷன் மேலே பார்த்தோம். இது ஃபைனலாக எங்கே போய் ஹிட் ஆகும் அப்படின்னா, இந்த ஃப்ளோரசன் ஸ்க்ரீனில் போய் ஹிட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம் அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரொட்டேட் ஆகும். டிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்கு பதிலாக இங்கே என்ன செய்யும், ஒரு ரொட்டேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட்டுங்களா? அப்போ இந்த ரொட்டேஷனால என்ன ஆகுது, அப்படி ரொட்டேட் ஆகி ஃபைனலாக இந்த ஸ்க்ரீனில் போய் இன்சிடென்ட். இது மேக்னெட்டிக் ஃபீல்டால. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்கும், அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் போய் விழும்போது ஃபாஸ்ட்டாக போய் ஹிட் ஆகுது. இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, ஜிங்க் சல்ஃபேட் சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டல் இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டலில் வந்து விழும்போது லைட்டு ஸ்பாட்டாக இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து ஒரு மெட்டலில் வந்து விழும்போது, இல்லை ஒரு ஒரு கிறிஸ்டலில் வந்து விழும்போது அது ஃப்ளோரஸ் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கிறோம். ரைட்டா? இப்போ இதில் நான் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் வி, வெலாசிட்டியை பார்க்குறோம், ஸ்பெசிஃபிக் சார்ஜோட வெலாசிட்டி. ஸோ இதை கண்டுபிடிக்க நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, ரெண்டு பேரல் பிளேட் எடுத்துக்கிறோம் வித் ஒரு மேக்னெட்டை எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ இதில் என்ன நடக்குது பாரு, இங்கே வரக்கூடிய ஹை ஸ்பீடில் வரக்கூடிய இந்த கேத்தோடையோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரல் பிளேட் வச்சுருக்கோம். இந்த பேரல் பிளேட்டில் அப்பர் பிளேட் வந்து பாசிட்டிவும் இந்த லோவர் பிளேட் வந்து நெகட்டிவாக எடுத்தோம் அப்படின்னா, வரக்கூடிய கேத்தோடு வந்து, கேத்தோடு ரே வந்து என்ன பண்ணணும்னா, எங்கே பாசிட்டிவ் இருக்கோ அந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் ஆகும். எந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் டிஃப்ளெக்ஷன் வந்து மேலே பார்த்துக்கும். ரைட்டுங்களா? இப்போ தான் பார்த்தோம் அதோட கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ அப்போ டிஃப்ளெக்ஷன் வந்து மேலே பார்த்து இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டினால அது என்ன செய்யும், அப்படியே கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ அப்போ போகும்போது இந்த வெலாசிட்டி செலக்டர், இதை வெலாசிட்டி செலக்டர்னு சொல்லுவோம், இந்த வெலாசிட்டி செலக்டரை தாண்டி வரும்போது நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். எதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது என்னோட ஸ்பீடை வந்து நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால வந்த ஃபோர்ஸ் இதுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, எஃப் வெக்டர்னு சொல்லுவோம். இங்கே எலக்ட்ரிக் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால நான் எஃப்இ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு, நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சார்ஜ் இன்ட்ரூ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கோம். ரைட்டுங்களா? அப்போ எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரூ இன்னு சொல்லுவோம். ஸோ அட் த சேம் டைம்
இதுக்கு நாம மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுக்கறோம் ரைட்டுங்களா. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நாம பார்த்திருப்போம், ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எல்லாம் பார்த்திருப்போம். அதாவது எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இ இன்டு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்திருப்போம். இதுல இந்த வெலாசிட்டி ஆஃப் கேத்தோட்ரி அதாவது இந்த எலக்ட்ரானோட ஸ்பீடும் இதுல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட் ஆங்கிளா இருக்குது அப்படின்னா நாம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா அதாவது எஃப் பின்னு சொல்லுவோம். அப்ப எஃப் பி இஸ் ஈக்குவல் டு வி கேன் ரைட் E into V into B. அதாவது இது எல்லாமே உனக்கு வந்து வெக்டர் ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வி கிராஸ் பி சைன் தீட்டான்னு சொல்லுவோம். சைன் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷன்ல இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்போ ஈக்குவலா இருக்குதோ அப்ப இந்த கேத்தோட எனர்ஜியும் ஸ்ட்ரைட்டா போய் கிட்டாம். தேர்ஃபோர் இந்த ரெண்டும் ஈக்குவல், எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தால் இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஈக்குவல் பண்ணலாம். E into E, which is equal to E into V into B. அப்படின் சொல்லு எடுத்தும். ரைட்டுங்களா. இதில் V இன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா velocity. ரைட்டுங்களா. Therefore, velocityயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த E இந்த E கேன்சல் பண்ணலாம். இதில் V is equal to என்ன கிடைக்கும் அப்படின்னா E divided by நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீன்னு சொல்லுவோம். அப்போ இதை நாம் என்ன சொல்கிறோம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு எலக்ட்ரானோட ஸ்பீடையும் நாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம அதனோட வெலாசிட்டி என்ன செய்யலாம் டிட்டர்மின் பண்ணலாம். இது ஒரு பெரிய கிரேட் இம்பாக்ட் ரைட்டுங்களா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதை வந்து ஜே ஜே தாம்சன் வந்து என்ன செய்யறாரு இதை கண்டுபிடிக்கிறார் ரைட்டா. இப்போ இதில் வந்து வேகமாக வந்து ஹிட் ஆகும் பணமும் அப்படின்னா இங்கே நல்லா பாருங்கள். இந்த பேட்டரி மூலம் நாம இதுல வந்து ஒரு வோல்டேஜை கொடுக்குறோம். அந்த வோல்டேஜ் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா வீன் சொல்லக்கூடிய ஒரு வோல்டேஜ். இந்த வீன் சொல்லக்கூடிய வோல்டேஜ் நாம இங்க கொடுக்கும்போது இங்க இருந்து கண்டிப்பா ஒரு எலக்ட்ரான் வெளியில வருது அப்படின்னா ஒரு கேத்தோட் ரே ரைட்டுங்களா. ஒரு எலக்ட்ரான் வெளியில வரணும் அப்படின்னா நாம இவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கணும். அப்ப அவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரான் என்ன செய்யும் உள்ளுக்குள்ள இருந்து ஆக்சிலரேட் ஆகி வேகமா வரும். அப்போ ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வோல்டேஜ் நாம என்ன சொல்லுவோம் இட் இஸ் ஈக்குவல் டு இ இன்டு வி அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துவோம். அப்போ இ இன்டு வி அப்படின்னு சொல்லிட்டு நாம இதை எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிலரேட் ஆகக்கூடிய வோல்டேஜ் இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இதுல வெளியில வரக்கூடிய அந்த எலக்ட்ரானோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருக்கும் ரைட்டுங்களா. இதை கன்சர்வேஷன் சொல்லுவோம். பொட்டன்சியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அப்போ இதை ரெண்டு என்ன செய்யலாம் ஈக்குவல் பண்ணலாம். அப்போ கைனெட்டிக் எனர்ஜியை 1/2 M into V square. So, இதுல இந்த கேபிட்டல் வி சொல்லக்கூடியது வோல்டேஜ். நாம எந்த அளவுக்கு வோல்டேஜ் கொடுத்து இதை ஆக்சலரேட் பண்ணோமோ அந்த வோல்டேஜ கேபிட்டல் வி அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 எம் வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா. இதுல வெலாசிட்டி வந்து நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது வி இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம் அப்படின்னா இ டிவைடட் பை பி அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்தோம் ரைட்டுங்களா. ஸோ அப்போ இதை எடுத்து நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அதாவது இ பை எம் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இ விச் இஸ் ஈக்குவல் இவி விச் இஸ் ஈக்குவல் டு வி கேன் ட்ரை 1/2 எம் இன்டு இ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து இ பை எம் தான் தேவைப்படுது. ஸோ அப்போ நாம என்ன செய்வோம் வி எந்த பக்கம் கொண்டு வரோம் எம் எந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு வந்து இ பை எம் விச் இஸ் ஈக்குவல் டு நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1/2 இன்டு இ ஸ்கொயர் டிவைடட் பை வி இன்டு பி ஸ்கொயர் இப்படி நாம எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. இதுல நாம கொடுத்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாம கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வோல்டேஜ் நாம எந்த அளவுக்கு வோல்டேஜ் நாம கொடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம இந்த ஸ்பெசிபிக் சார்ஜை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் ரைட்டுங்களா. அப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல நாம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எப்படி கண்டுபிடிச்சோம் அதாவது இங்க இருக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் நாம அங்க கொடுக்கும்போது என்ன ஆகுது எலக்ட்ரான் ஆக்சலரேட் ஆகுது. ஹை வோல்டேஜ்ல வந்து ஆக்சலரேட் ஆகும்போது அதுல இருக்கக்கூடிய பொட்டன்சியல் எனர்ஜியும் கைனெடிக் எனர்ஜியும் நாம என்ன சொல்றோம் ஈக்குவல் சொல்றோம். ஸோ அந்த கான்செப்ட் படி ஸ்பெசிபிக் சார்ஜை டிட்டர்மின் பண்றோம். அப்ப டிட்டர்மின் பண்ண இதனோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1.7 × 10^11 கூலும் கேஜி இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கிறோம். அதாவது இந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானையும் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும் 1.7 × 10^11 கூலும் பர் கிலோ. அதாவது ஒரு கிலோக்கு கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 போட்டு 10 0 போடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பெசிஃபிக் சார்ஜை வந்து நாம கண்டுபிடிச்சிடலாம்
flux of a charge by uniform electric field. அதாவது E by M வந்து நாம கான்ஸ்டன்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம். இதை இந்த மெத்தட்லையும் நாம ப்ரூவ் பண்ண போறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுலையும் இந்த கேத்தோடைய நாம அனுப்பும்போது இந்த ரெண்டு பிளேட்ல அப்பர் பிளேட்ல பாசிட்டிவ் டெர்மினலும் நெகட்டிவ் டெர்மினல் வந்து இந்த லோவர் பிளேட்ல இருக்கிறது மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் ஃபீல்ட் எங்க இருக்கோ, பாசிட்டிவ் டெர்மினல் எங்க இருக்கோ அந்த டைரக்ஷன் இந்த கேத்தோடைய என்ன பண்ணுது, டிஃப்ளெக்ஷனா எலக்ட்ரான் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. அதோட ஸ்பீடு வந்து அப்படியே மாறுது, டிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஸ்கிரீன்ல போய் ஹிட் ஆகுது. அப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஒயிட் லைட் கிடைக்கும், அதாவது ஸ்பாட் கிடைக்கும், சரிங்களா. ஸோ அப்ப அந்த சிச்சுவேஷன்ல அந்த பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா வரும்போது என்னோட சென்டர்ல விழுந்தது, இப்ப ஒய் டிஸ்டன்ஸ்ல இது வந்து ஹிட் ஆயிருக்கு ஸ்கிரீன்ல. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஹிட் ஆகும்போது என்ன ஸ்பெசிபிக் சார்ஜ் இருந்திருக்கும் அப்படின்னு இதுல நம்ம பார்க்கறோம், ரைட்டுங்களா. பாரு, அதாவது இங்க பாத்தீங்கன்னா இங்கிருந்து வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட தாண்டி வருது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் F equal to, நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா E into E அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பா கேத்தோட் ரேக்கு மாஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு, ஏன்னா அது ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கு, ரைட்டுங்களா. ஸோ அப்போ மாஸ் இருக்குது அப்படின்னா நியூட்டன்ஸ் லா வந்து இதை ஃபாலோ பண்ணும். அப்போ நியூட்டன்ஸ் லா என்ன சொல்றது, F is equal to mass into acceleration. இப்போ இந்த ரெண்டையும் நாம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா E into E, which is equal to M into A. இதுலேருந்து நாம் என்ன செய்யலாம், இதுலேருந்து வரக்கூடிய இந்த டிஃப்ளெக்ஸ் ஆகி வரக்கூடிய அந்த கேத்தோட் ரேயோட அக்ஸலரேஷனை நாம் கண்டுபிடிச்சலாம். அப்போ A ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், A is equal to E into E divided by நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா M அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கோம். இதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அக்ஸலரேஷன் என்ன, எவ்வளோ அக்ஸலரேஷனில் வரும், இதுலேருந்து வரக்கூடிய கேத்தோட் ரே வந்து என்ன அக்ஸலரேஷன்ல வரும் அப்படிங்கறத நாம இதுல இருந்து கண்டுபிடிச்சலாம், ரைட்டுங்களா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிளேட்டுக்கு கேப்ல எவ்வளவு டைம்ல அது கிராஸ் ஆகுது, டிஃப்ளெக்ஷன் ஆகும்போது எவ்வளவு டைம்ல கிராஸ் ஆகுது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பிளேட் ரெண்டுக்கும் யூனிஃபார்ம் பிளேட்டா இருக்குது, இந்த ரெண்டு பிளேட்டோட லெந்த நாம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா எல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம், ரைட்டுங்களா. இதுல கிராஸ் ஆகக்கூடிய டைமை T அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும், வெலாசிட்டி V is equal நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லென்த் பை டைம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். இதுல இருந்து நாம டைமை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டைம் T is equal என்ன கிடைக்கும் அப்படின்னா L divided by V அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், L divided by V. அப்ப நமக்கு நல்லா தெரியும் இந்த வெலாசிட்டி வந்து இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம், வெலாசிட்டி V is equal E by B ன்னு சொல்லுவோம், V is equal to E by B அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணால் இந்த டைமை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், டைம் டி இஸ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை இ பை பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து டைமும் கிடைச்சிச்சு, ரைட்டுங்களா. இப்போ பாரு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வைக்கும் போது இது டிஃப்ளெக்ஷன் ஆகுது, அப்போடா டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ அப்போட டிஃப்ளெக்ஷன் ஆகும்போது இந்த அப்போ டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம இதுக்கு என்ன செய்யறோம், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம வந்து 11th படிச்சிருப்போம், அதுல இருந்து ஒரு ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா S is equal to UT plus of AT square, ரைட்டுங்களா. S is equal to UT plus of AT square. இதுல S னு சொல்லக்கூடியது வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட், பிட்வீன் த பிளேட்டோட எண்ட்ல வரும்போது எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கும், ஸோ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். யூன்னு சொல்லக்கூடியது அப்வர்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கோம். ஸோ இனிசியல் அப்வர்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா இந்த இனிசியல் அப்வர்ட் வெலாசிட்டி இனிசியலா எப்படி இருக்கும் அப்படின்னா யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கு, ஏன்னா இந்த டிஃப்ளெக்ஷன் ஆகல, இந்த பிளேட்டோட ஸ்டார்டிங்ல வரும்போது எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லை, போக போக தான் டிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா இந்த எண்டுக்கு வரும்போது ஒய் டேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க ஒய் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா. ஸோ அப்படின்னா இந்த ஃபார்முலாவை Y dash equal to, நாம் என்ன எழுதலாம் அப்படின்னா 1/2 A into T square அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதுக்கலாம். இதில் ஏயும் T squareம் நாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்டுங்களா. இதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா Y dash equal to என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2 Aக்கு பதிலாக இதை எடுத்துக்கிறோம் E into E divided by M. இந்த T squareக்கு பதிலாக இதை நாம் எடுத்து எழுதும்போது ஸ்கொயர் பண்ணி எழுதுறோம், அப்போ என்ன வரும், எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைடட் பை இ ஸ்கொயர் இப்படி நமக்கு கிடைச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இயும் இந்த ஸ்கொயர் ஆஃப் த இயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒய் டேஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2
E by M, இங்க L square, B square, divided by E, அப்படின் சொல்லுட்டு நாம் எடுத்துக்கலாம். ரைக்கிறீர்களா, இங்க பாரு, இந்த deflection பாத்தியனா, இந்த endல வரும்போது, உனக்கு Y dash deflection. அப்பு இந்த screenல வரும்போது, Y அலவுக்கு வந்திருக்கு. So, இந்த Y dashம் Yம் ஒரு directly proportional இருக்கு. என்ன போக என்ன செய்திருக்கு, deflection increase ஆயிருக்கு. Therefore, we write Y which is proportional to Y dash நிற்கலாம். ரைக்கிறீர்களா. So, அப்படினா, இதிலந்து Y equal to, நாம் என்ன எல்லாம்னா, ஒரு constant. அதை இந்த proportional constant, எவ்வளவு increase ஆயிருக்கோ, இந்த deflection, so அந்த constant into Y dash அப்படின் சொல்லிட்டு நாம் எடுத்துக்கலாம். Therefore, இந்த Y dash இங்க substitute பண்ணம் அப்படினா, Y which is equal to C into, இந்த term நாம் substitute பண்ணா, 1 by 2 E by M, L square, B square, divided by E, அப்படின் சொல்டு நாம் எல்லாம். இதில் நமக்கு என்ன தேவா அப்படினா, specific charge தான் தேவுப்படுது. அப்படி specific charge நாம் அப்படிய வைச்சிட்டு, மீதி உள்ளதலாம் அடுத்தப்பகும் ஒன்றும் அப்படினா, நமக்கு என்ன கடிக்கும் அப்படினா, E by M, which is equal to 2E, மேல வந்துரும், அப்படி 2 into E into Y, divided by C into L square into B square, அப்படின் சொல்டு நாம் என்ன செய்லாம். எல்லாம் அப்பு பாரு, இந்த E by M, இதில் எக்குக்குடி value, E value, Y value, length of the plate, B magnetic field, இதல்லாம் தெரிந்துச்சி அப்படினா, கண்டிப்பா, நாம் என்ன செய்லாம், இந்த specific chargeயும் determine பார்லாம். இன்னுட value என்ன வரும் அப்படினா, which is equal to 1.7 into 10 power 11, coulomb kg power minus 1. அப்பு இந்த situationலியும் நமக்கு அதே மறி specific charge valueலாம் கடைச்சிருக்கிறீர்களா. So, deflection of charge by uniform. அதாவது இல்லை பார்த்தீங்கனா இப்போதான் நம்ம சொன்னோம் மேக்னெட் எலக்ட்ரிக் ஃபீல்டை வைக்கும் போது டிஃப்ளெக்ஷன் வந்து உனக்கு வந்து வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் ரொட்டேஷன் உனக்கு கிடைச்சிருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை வைக்கும் போது உனக்கு இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் கிடைக்குது அப்படின்னா இதை ஸ்பைரல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கோம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்டிங் டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணும் ரைட்டுங்களா. அப்போ டவுன்வர்ட் ஆகும்போது இந்த மாதிரி உனக்கு ரொட்டேஷன் வந்து கிரியேட் பண்ணும். அப்போ ரொட்டேஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ இ இன்டு வின்ஸ் பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி ஆஃப் அந்த கேத்தோட்ரி ஆர் எலக்ட்ரான் எப்படி இருக்கு 90 degree இருக்கும்போது எஃப் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ இ இன்டு வீன்ஸ். ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் ஒரு சர்க்குலர் மோஷன் டெவலப் ஆகிருக்கும். இப்போ சர்க்குலர் மோஷனில் இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸை எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம் வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துக்கோம் ரைட்டுங்களா. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர்னு சொல்லக்கூடியது இதில் இருக்கக்கூடிய சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸ். இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு என்ன செய்யும் இது வந்து ரொட்டேஷனல் மூமெண்ட்டாக கிடைக்கும் சரிங்களா. அப்போ ஸ்பைரலாக எனக்கு இது ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பிஇவி விச் இஸ் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் இந்த வியும் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இ பை எம்மை கண்டுபிடிக்கலாம். ஸோ எம் இந்த பக்கம் வந்துடு பி எந்த பக்கம் வந்து அப்போ என்ன வரும் இ பை எம் விச் இஸ் ஈக்குவல் டு நாம் என்ன எழுதலாம் அப்படின்னா வி டிவைடட் பை பி இன்டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் கேத்தோட்ரே நமக்கு தெரியும். அது தெரிஞ்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரிஞ்சுன்னா அதோட ரொட்டேஷன் சர்க்குலர் ரேடியஸ் ரைட்டுங்களா என்ன ரேடியஸில் இதில் ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகி இந்த ஸ்க்ரீனில் வந்து ஹிட் ஆகுது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் என்ன செய்யலாம் இந்த ஸ்பெசிஃபிக் சார்ஜை கண்டுபிடிக்கலாம். இதில் வெலாசிட்டி வி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன எழுதியிருக்கோம் வி இஸ் ஈக்குவல் டு இ பை பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருப்போம். இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இ பை எம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை பி ஸ்கொயர் இன்டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இ பை எம் நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.7 × 10^11 கூலும் கேஜி பவர் மைனஸ். அப்போ இந்த சிச்சுவேஷன்லையும் நாம் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து யூஸ் பண்ணி நாம் என்ன செய்யலாம்
ஸ்பெசிஃபிக் சார்ஜை டிட்டர்மின் பண்ணலாம். 1.7 இன்டு 10^11 சொல்லக்கூடிய இந்த கால்குலேட்டட் வேல்யூ வந்து இட் இஸ் கான்ஸ்டன்ட், ரைட்டுங்களா? எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் பண்ணாலோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் பண்ணாலோ இல்லை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணாலோ நமக்கு எப்படி தான் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத இந்த ஜேஜே தாம்சன் அவரோட ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அந்த கான்செப்ட் மூலம் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.